தமிழகத்தில் ரெம்டெசிவிர் மருந்தை கள்ளச்சந்தையில் விற்பனை செய்வோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சுகாதாரத்துறை முதன்மை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சென்னை டிஎம்எஸ் வளாகத்தில் உள்ள கொரோனா கட்டுப்பாட்டு அறையை ஆய்வு செய்த பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இது தொடர்பான புகாரின் பேரில் 17 ரெம்டெசிவிர் மருந்துகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். இதுவரை 59,000 குப்பி ரெம்டெசிவிர் மருந்து தமிழகத்திற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். மருத்துவமனைகளில் உள்ள படுக்கை மற்றும் ஆக்சிஜன் வசதிகள் குறித்து பொதுமக்கள் அறிந்து கொள்ள ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட அவர், இதுகுறித்து @1GO4GOVTN என்ற ட்விட்டர் மூலமும் தகவல் தெரிவிக்கலாம் என்று தெரிவித்தார். தமிழக அரசு புதிதாக 1.5 கோடி தடுப்பூசிகள் வாங்குவதற்கு ஆர்டர் செய்துள்ள போதிலும் அவை எப்போது கிடைக்கும் என்பது பற்றி மத்திய அரசு இன்னும் தெரிவிக்காததால் தமிழகத்தில் 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் இணையதளத்தில் பதிவு செய்திருந்தாலும் அவர்களுக்கு நாளை தடுப்பூசி கிடைக்குமா என்பது பற்றி உறுதியான தகவல் ஏதும் இல்லை என்றும் ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். ரெமடெசிவிர் நான் ஏற்கனவே சொல்றேன், ரெமடெசிவிர் வந்து நிறைய தவறுகள் வந்து தேவையற்ற இதில் நடக்கிறது. நேற்றைய தினம் எங்களுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வந்தது, தட் இல்லீகலா சேல் நடக்கிறது தாம்பரத்தில்ன்னு சொன்ன உடனே ட்ரக் கண்ட்ரோல் அதற்கான டிராப் ஏற்பாடு செய்து காவல்துறை மூலமாக 17 வயல் நாங்கள் சீஸ் பண்ணியிருக்கோம். இது எங்களோட கடைசி வார்னிங். இந்த கள்ளச்சந்தையில் விற்பவர்களுக்கு கடைசி வார்னிங். இதுலேயும் சில பேர் நம்ம பார்க்கும்போது கேஎம்சியில் நம்ம ஏழை எளிய மக்களுக்கு ஏற்பாடு செய்த அனைத்து ஆவணங்களுடன் கொடுக்கக்கூடிய வயல்கள் கூட சில சமயம் வெளியில் போகிறது. அரசு மருத்துவமனையில் கொடுக்கக்கூடிய வயல்களை கூட சில பேர் கள்ளச்சந்தையில் கொண்டு வராங்க. குஜராத், யூபி போன்ற மாநிலங்கத்திலேருந்து கொண்டு வராங்க. கடுமையான நடவடிக்கைகள் அவங்க மேலும் எடுக்கப்படும் காவல்துறை மூலமாக. இதனிடையே சென்னை நந்தம்பாக்கம் கொரோனா சிகிச்சை மையத்தை பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சென்னை மாநகராட்சி ஆணையர் பிரகாஷ், போதிய அளவிற்கு தடுப்பூசி இன்னும் வந்து சேராததால் 18 வயதிற்கு மேற்பட்டோருக்கு தடுப்பூசி போடும் பணி நாளை தொடங்குவதற்கு வாய்ப்பில்லை என்று தெரிவித்துள்ளார். புதிதாக ஆர்டர் கொடுத்துள்ள தடுப்பூசிகள் வந்தடைந்ததும் அது பற்றி தெரிவிக்கப்படும் என்றும் அவர் அப்போது குறிப்பிட்டார்.